அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான். நம்ம ஒவ்வொரு வாரமும் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறை நம்ம என்ன பார்க்கலாம், உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறுங்கிற விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சில பேர் வந்து எப்படி நடந்துக்கிறாங்களா, நான் செய்யறது தான் சரி, நான் சொல்கிறது தான் கரெக்டு, அப்படி தாங்கிற அகங்காரத்தோடு ரொம்ப திமுறாக நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்கள வந்து எல்லாருமே வந்து வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. அவங்க வந்தாலே பார்த்திங்கன்னா, ஐயோ இவரா வந்துட்டாங்களா அப்படி மற்றவங்களாம் வந்து அலற விடுறாங்க. ஆனால் இதை தான் வந்து அவங்க வந்து தன்னோட அடையாளமாக நடத்திக்கிறாங்க. தன்னை வந்து பார்த்தா எல்லாரும் வந்து மரியாதை செலுத்தணும், ஆனால் அது எல்லாமே நடிப்பு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை தான் அவங்க விரும்புகிறாங்க. இந்த தான்கிற அகங்காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் எப்படி அவங்க சிந்தனை இருக்குன்னா, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்போடி நினைக்கிறவங்க தான் முட்டாள்களின் அரசன்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சாதாரண முட்டாள் கிடையாது, எல்லா முட்டாள்களுக்கும் ஒருத்த அரசனாக இருக்கான்னா அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, தான் தான் அகங்காரத்தோட உச்சத்தில் இருப்பான், திமுறோட உச்சத்தில் இருப்பான், அவன் தான் வந்து முட்டாளோட அரசனாக இருப்பான். அது வந்து அப்போத்துக்கு அவனுக்கு தெரியாது, காலம் வந்து அவனுக்கு உணர்த்த ஆரம்பிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் வந்து நீ இப்படி நடந்துக்கிற, அப்போ அவங்க கேட்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு பிடிச்ச என்னோட இரு, இல்லாட்டி நீ கிளம்பிக்கிட்டே இருக்கு, என்னோட விருப்பத்தில் என்னோட வேகத்தில் நான் அப்படி தான் போயிட்டே இருப்பேன், என் வேகத்துக்கு நீ ஈடு கொடுத்து வந்தீன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை என்னை வந்து அனுசரித்து உன்னால் போக முடியலன்னா தயவு செஞ்சு என் கூட இருக்காத அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது அவங்கக்கிட்ட போய் கருத்துக்கள் சொல்லுவாங்களா, சொல்லவே மாட்டாங்க. எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அவனோட விஷயத்தை காலமே வந்து பதில் சொல்லும் சொல்லி அவங்களே வந்து விலகி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து மாறணும், இல்லை மாறாமல் முரண்டு பிடிச்சாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வறண்டு போகும். அது ஒரு ப்ராப்ளமே உண்டு, முரண்டு பிடிப்போன்னு வாழ்க்கை வறண்டு போகும். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மனசில் ஏற்றிக்கணும். அதாவது மனிதன் வந்து விலங்குகள் மாதிரி வாழ முடியாது. விலங்குகள் வந்து எப்படி வேணால் இருக்கும், அதுக்கு எந்த கோட்பாடுகளும் கிடையாது. ஆனால் மனிதன் வந்து ஒழுக்கத்துக்கு உட்பட்டு அவனோட வாழ்க்கையை கட்டம் வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. பணிவாக இருக்கணும். ஏன் யானவம் வந்து வருதுன்னா, அப்போது அந்த சூழ்நிலை வந்து அந்த மாதிரி நினைக்க வைக்கிது. அவனுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குல்ல, எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக கிடச்சிருக்கும், நல்ல ஃபேமிலி இருக்கும், நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும், நல்ல பொருளாதாரம் இருக்கும், இதெல்லாம் வச்சு தனக்கு தான் அகங்காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அது வந்து நிலைக்காது, காலம் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அந்த வலியும் வேதனை அவங்களுக்கு தாங்க முடியாது. கோபம் வந்திருக்குல்ல, கோபம் வந்து அதிகமாக இருந்தால் சரியான முடிவுகளை வந்து எடுக்க முடியாது. இதே வந்து பயம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து முன்னேற விடாது. பொறாமை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களை வந்து விரும்ப விடாது, வெறுக்க வைக்கும். ஏன்னா கம்பல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே பொறாமை, இதெல்லாம் வந்து நான் ஏன் மாறணும்னு கேட்பாங்க. இதோட தான் அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க, நான் மாறத்துக்கு விரும்பலை, என்னை வந்து மாற்றாதீங்க, நீங்கள் மாறுங்க அப்படின்னு நம்மளை வந்து சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற ஆட்கள் வந்து பலவிதமான சூழ்நிலைக்கு உள்ளாகி பல அவமானங்களை சந்தித்து, என்னடா இந்த லைஃப் இப்படி இருக்குது அப்படி மாறணும்னு ஆசைப்பட்றாங்கள, அப்போது அவங்களுக்கான வழிகள் வந்து சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவோம். என்னென்னா முதல் விஷயம் என்னென்னா அக்செப்டன்ஸ், நான் இப்படி இருக்கேன், நான் வந்து திமுறாடும் இருக்கேன், நான் வந்து என் உச்சத்தில் அகங்காரத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து ஏற்றுக்கணும். அப்போது நம்ம வந்து யாரையுமே வந்து மதிக்கிறது கிடையாது, யாரையும் வந்து சரிசமமாக நம்ம நினைக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தன்னை வந்து ஏற்றுக்கணும். ஏற்றுக்கினா தான் அடுத்த மூவே நம்ம பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு முதல் பாயிண்ட் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த மாதிரி இருக்கோமோ, எந்த அளவுக்கு வந்து ஒரு கிழித்தரமான எண்ணத்தோடு இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்ட பிறகு தான் நம்மளை வந்து சரிப்படுத்த முடியுங்கிற விஷயத்தை கவனமாக நம்ம உள்வாங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலத்துக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். எப்படின்னா நம்ம மாறணும்னு நினச்ச உடனே நம்ம மாறிட முடியாது. எனக்கு ஏற்கனவே நடந்த பதிவுகள் இருக்குல்ல, நம்ம அகங்காரமாக நடந்துக்கிட்டது, திரும்பனா பேசினது, மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணது, அவமானப்படுத்தினது, இந்த மாதிரி இருக்கிறவங்க உடனே மாற முடியாது. காலம் வந்து கொஞ்சம் கட்டாயமாக பொறுமையாக இருக்கும், அதுக்கான பயிற்சிகளை வந்து எடுத்துக்கும். எல்லாரையும் வந்து சரிசமமாக நினைக்கிறதுக்கு சேவையை வந்து செய்யணும். எங்கெல்லாம் சேவை செய்ய வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்போ வந்து அந்த அகங்காரம் வந்து குறைய ஆரம்பிக்கும், நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்துக்கு உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும்.
வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்கு இல்லையே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை உண்டு. அதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். மற்றவங்க வந்து அடைந்த உயரத்தை நம்ம அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கண்டிப்பாக மனசில் வந்து வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் வேறு, நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் வேறு. அப்போது அந்த ஒரு கம்பேர் இல்லாமல் இருந்தாவே மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மன்னிக்க கற்றுக்குங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பேர் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து மனப்பூர்வமாக மன்னிக்கணும். மன்னிக்க நம்ம ஆணவம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னும் விஷயம் என்னென்னா, மன்னிப்பு கேட்கணும். யாரெல்லாம் நம்ம காயப்படுத்தணுமோ அவங்கக்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணும். அப்படி நேரடியாக போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து தயக்கமாக இருந்துச்சுன்னா, கூச்சமாக இருந்துச்சுன்னா, மனசுக்குள்ளேயே நினச்சிங்க. அந்த பர்சனை வந்து நல்லா இமேஜின் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட மறைமுகமாக சாஷ்டாங்கமாக வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். கற்பனை பண்ண பண்ண அந்த விஷயங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஹர்ட் பண்ணது அந்த சம்பவம் வந்து மறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் வந்து படிப்படியாக தான் நம்மளை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு என்ன தேவைன்னா, மிக முக்கியமாக வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், அது விடாமுயற்சியோடு பண்ணணும். இந்த விடாமுயற்சி தொடர் பயிற்சி தான் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு உண்டான உண்மையான விஷயங்கள். இப்போ வந்து டாக்டர்கிட்ட போகிறாங்க ஒரு பேஷண்ட்டு, நோய் எதுக்காக வந்ததுன்னு கேட்குறாரு அந்த பேஷண்ட். அப்போ நோய்க்கான காரணத்தை டாக்டர் சொல்கிறார். இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு திரும்பி அந்த மாதிரி நோய் வராமல் நம்ம பார்த்துக்கிறோம் தான் புத்திசாலி. அவன் தான் வந்து முட்டாள்தனத்தில் வந்து வெளியேற முடியும். யார் வந்து முட்டாள்னா, நமக்கு கிடைச்ச அனுபவம், கிடைச்ச அவமானத்தை திரும்ப திரும்ப அதே விஷயங்கள் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தான் முட்டாள். அப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க தவறுறோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயங்களை வந்து நீங்கள் யோசித்து செயல்பட்டாலே வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நம்மால் வர முடியும். நன்றி, வணக்கம்.